வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவர் அன்புக்குரியவர்களே, என்று ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் எவ்வாறு யோர்தான் நதிக்கரையில் தண்ணீரில் மூழ்கி எழுந்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவத்தை விட்டு ஒழித்து இறைவனுடைய ஒளியில் நிலைத்திருக்க நாம் ஜெபிப்போம். திருப்பதியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய அமரியாழையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்த எங்களுக்கு
அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்று பிளிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெருளும் ஊற்றிலிருந்து
அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வி மீட்பருளும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வி இறைவன் என் மீட்ப அவரே என் ஆற்றல் நான் பாடிடுவேன் அஞ்ச மாட்டேன் என் மீட்பும் அவர்தானே இறைவன் என் மீட்ப அவரே என் ஆற்றல் நான் பாடிடுவேன் அன்ற மாட்டேன் என் மீட்பும் அவர்தானே மீட்பருளும் ஊற்று நீரே முகந்து கொள்வீர்கள் முகந்து கொள்வீர்கள் நீங்கள் முகந்து கொள்வீர்கள் மீட்பருளும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வி மீட்பருளும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வி ஆண்டவர்க்கு புகழ் பாடுங்கள் மாற்றியுறும் செயல் புரிந்தா இதை அனைத்துலகம் அறிந்து கொள்ளும் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் ஆண்டவர்க்கு புகழ் பாடுங்கள் மாற்றியுறும் செயல் புரிந்தா இதை அனைத்துலகம் அறிந்து கொள்ளும் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் சியோனில் குடியிருப்போர் ஆர்ப்பரித்து களி கூறுங்கள் ஆர்ப்பரித்து களி கூறுங்கள் நீங்கள் ஆர்ப்பரித்து களி கூறுங்கள் மீட்பருளும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வி மீட்பருளும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வி அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாயிருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார்.
தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் ஏவரே, உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரை ஏறிய உடனே வானம் பிளவிடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு திருவுளுக்கு பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றதா? திருமுழுக்கு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கொடுக்கப்படக்கூடியது ஒரு அருட்சாதனம். ஆக இயேசு பாவமே செய்யாமல் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா என்று நாம் சிந்திக்கும் போது, அவசியம் இல்லைதான். ஆனாலும் அவருடைய திருமுழுக்கால் அவர் தூய்மைப்படுவதில்லை, அவருடைய திருமுழுக்கால் நாம் தூய்மை அடைகின்றோம். யோர்தான் ஆற்றில் வந்து மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அருளப்பர், யோர்தான் ஸ்நானஸ்நான அருளப்பர் வந்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார், பாவத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக. இயேசு அந்த திருமுழுக்கில் பெறும்போது, யோர்தான் நதியில் மூழ்கும் போது, அந்த நதி தூய்மையானதே தவிர அவர் தூய்மையாகவில்லை. அவர் தூய்மையாக இருந்ததால் அவருடைய தூய்மையால்
அந்த நதி தூய்மையானது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அவருடைய திருமுழுக்கால் நாம் தூய்மையடைகின்றோம். உலக காரியமாக சிந்திக்கும் போது அன்புக்குரியவர்களே, இயேசு புதிய ஒரு அர்த்தத்தை உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு, உலக சம்பந்தமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு புதிய ஒரு வாழ்வை கொடுக்கின்றார், புதிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றார். அது எப்படிப்பட்ட அர்த்தம் அன்புக்குரியவர்களே? நீ வாழ வேண்டும் என்றால் நீ அழிய வேண்டும். கோதுமை மணி மண்ணில் மடிந்து அழிந்தாலன்றி அது பலன் கொடுக்க முடியாது, அழிந்தால்தான் பலன் கொடுக்கும். ஆக நாம் நமக்குள்ளே இறக்கும் போதுதான் நாம் வாழ்வு பெறுகின்றோம் என்பதை இயேசு சொல்கின்றார். நீ முதன்மையானவனாக ஆக வேண்டுமென்றால் முதலில் பணியாளனாக ஆ. உலக சம்பந்தமாக வாழும் போது நீ வாழ வேண்டுமென்றால் வாழ், நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் நீடி ஆயுளோடு செல்வ சொத்தோடு நீ வாழ்ந்தால் வாழ்கின்றாய் என்று உலக காரியமாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் இயேசு சொல்கின்றார், நீ வாழ வேண்டுமென்றால் உன்னை நீ அழி. உனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழும் போது, உனக்கென்று வாழாமல் கடவுளுக்காக வாழும் போது நீ வாழ்வு பெறுகின்றாய். அதைத்தான் இயேசு கூறுகின்றார். நீ முதன்மையானவனாக வாழ வேண்டுமென்றால் நீ முதலில் தொண்டனாக மாறு. எவ்வாறு இயேசு அவருடைய சீடர்களினுடைய கால்களை தண்ணீரால் கழுகினாரோ, அதுபோல நீ தொண்டனாக மாறு, நீ முதன்மையாக மாற்றப்படுவாய். அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தியதால் ஆள் உலகத்திற்கெல்லாம் அரசியாக கடவுள் அவரை உயர்த்தினார். ஆக இயேசு திருமுழுக்கு பெற்றதால் நாம் தூய்மையடைகின்றோம். தூய பயமுள்ள அடிகளார் இயேசுடைய திருமுழுக்கை இவ்வாறு கூறுகின்றார். எவ்வாறு இயேசு தண்ணீரில் மூழ்கி அவர் தண்ணீரை விட்டு வெளியே வந்தாரோ, அதுபோல பாவத்தில் வாழக்கூடிய பாவிகளாகிய நாம் நம்முடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக, நம்முடைய பாவத்தை அவர் எவ்வாறு இறந்தாரோ அதுபோல நம்முடைய பாவத்தையும் நாம் புதைக்க வேண்டும். அதை கடவுளோடு சமாதியில் நாமும் புதைத்துவிட்டு அவர் எவ்வாறு உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நாமும் பாவத்தை விட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் திருமுழுக்கின் அடையாளம். அதனால்தான் ஒவ்வொரு ஈஸ்டர் நேரத்திலும் மெழுகுவர்த்தியை நாம் தண்ணீரில் மூழ்க வைத்து இயேசு எவ்வாறு இறந்தாரோ, அது இறந்து உயிர்த்தாரோ, அதன் அடையாளமாக நாம் அதை எடுக்கின்றோம். ஸோ திருமுழுக்கின் அடையாளமாக இந்த மெழுகுவர்த்தியை நாம் தண்ணீரில் மூழ்கடித்து எடுப்பது போல, இயேசு எவ்வாறு யோர்தானில் முங்கினாரோ, எழுந்தாரோ, இயேசு எவ்வாறு இறந்தாரோ, அவ்வாறு உயிர்த்தாரோ, அதன் அடையாளமாகத்தான் இந்த திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த திருமுழுக்கை நாம் வாங்குகின்றோம். ஆக திருமுழுக்கை வாங்கிய பிறகு அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்கின்றார், எப்பொழுது பவுல் எல்லா மக்களையும் துன்பப்படுத்தினாரோ, கொன்று குவித்து கொண்டு வந்தாரோ, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் கொன்று குவித்து கொண்டிருக்கும் போது இயேசுடைய குரல் அவருக்கு கேட்கின்றது. அந்த குரல் எப்படிப்பட்ட குரலாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே? என்னுடைய மக்களை ஏன் துன்பப்படுத்துகின்றாய் என்று அவர் கேட்கவில்லை, மாறாக ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றார், ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய் என்ற ஒரு வார்த்தையை கடவுள் பவுலடிகளாரிடம் கேட்கின்றார். ஆக மக்களை துன்பப்படுத்தும் போது அது அவரையே துன்பப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக மாறுகின்றது. ஆக திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருப்பதால் எப்பொழுது கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகின்றார்களோ அப்பொழுது கிறிஸ்துவே துன்பத்துக்கு ஆளாகின்றார். அதைத்தான், நான் உங்களுடைய தலையாக இருக்கின்றேன், நீங்கள் என்னுடைய உடலாக இருக்கின்றீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரத்தில், சின்னஞ்சிறிய இவர்களுள் ஒருவருக்கு நீ செய்வதெல்லாம்
எனக்கே செய்கின்றீ என்று அவர் கூறுவதற்கு காரணம், அவர் திருச்சபையின் தலைவராக இருக்கின்றார். திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த இணைப்பு கடவுளோடு மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நம் சகோதர சகோதரியுடன் ஒன்றிப்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு உடலை உதாரணமாக கூறுகின்றார். இந்த உடலில் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மறு உறுப்பும் துன்பப்படும். ஒரு கண் அழுதால் மறு கண்ணும் வருந்தும். ஆக ஒரு கண் தானே அழுகின்றது, மறு கண் எதற்காக அழ வேண்டும் என்பதல்ல. ஒரு கண் மூடும் போது அடுத்த கண்ணும் மூடுகின்றது. உடலிலுள்ள ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் உடல் முழுவதும் துன்பப்படுகின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, திருச்சபையில் அல்லது திருச்சபை கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு நபர் துன்பப்பட்டால் அதோடு இணைந்து நாமும் துன்பப்படும் போதுதான் உண்மையான இணைப்பாக பிணைப்பாக கிறிஸ்துவுக்குள் இணைந்த மக்களாக, கிறிஸ்துவ சமூகத்தில் இணைந்த மக்களாக நாம் வாழ்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய திருமுழுக்கால் ஒரு புதிய ஒரு வழியை கொடுக்கின்றார், ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கின்றார். இரண்டாவதாக, இயேசுடைய திருமுழுக்கினால் நாமும் தூய்மைவடைந்து நாம் ஒருவருக்குள் ஒருவராக இணைந்து ஒரே சமூகமாக வாழ்வதற்கு, ஒரே உடலாக வாழ்வதற்கு இறைவன் வழி காட்டுகின்றார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, அந்த திருமுழுக்கை பெற்ற பிறகு கடவுள் நமக்கு ஒரு செயல், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த உலகத்தில் சென்று செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர் நமக்கு கூறுகின்றார். மத்தேயு 28:20 உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று இயேசு கூறுகின்றார். ஆக நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வேலை, அந்த வேலை என்னவென்றால் நாமும் திருமுழுக்கு பெற்ற பிறகு அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு பணியை நமக்கு கொடுக்கின்றார். ஆக இந்த பணியை செய்யாமல் நாம் இருக்கின்றோம் பல வேளைகளில். ஏனென்றால் பல வேளைகளில் நாம் சிந்திப்பது என்னவென்றால், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கின்றேன், நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு எல்லா திரும் அறுவட் சாதனங்களும் கிடைத்து விட்டது, எனவே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் இதை எதிர்பார்க்கவில்லை. கிறிஸ்தவர்களுக்குள் ஒரு அங்கத்தினராக நீ இருக்கின்றாய், அது மட்டும் போதாது, ஆனால் கிறிஸ்துவுடைய பணியை நான் செய்கின்றேனா, பணியை நான் செய்கின்றேனா என்ற கேள்வியை இறைவன் நம்மிடம் கேட்கின்றார். எந்த முறையில் நீ கிறிஸ்தவனுடைய பணியை நீ செய்கின்றாய்? கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று வெறும் பேருக்காக வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது கிறிஸ்து கொடுத்த அந்த பணியை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு வருவதோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கு பெறுவதோ மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம், கிறிஸ்துவுடைய பணியை செய்யக்கூடியது. இந்த பணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை முழுமையாக அணிந்து கொண்டவர்களாக, இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று வெறுமனை வாய்ப்பேச்சால் கூறுவதில்லாமல், கிறிஸ்துவையே நாம் அணிந்து கொண்டவர்களாக, நாம் வெளியில் செல்லும் போது நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் பிறர் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று கண்டு கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களா? அப்படி இருக்கும் போது மட்டும்தான் நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழ்வதற்கு ஒரு அடையாளத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசு கூறியது போல, இயேசு கொடுத்த அந்த புதிய ஒரு அர்த்தத்தோடு நாம் வாழ வேண்டும். இயேசு எவ்வாறு துன்பப்படுகின்றாரோ, நாம் எல்லாம் துன்பப்படும் போது அதுபோல கிறிஸ்துவுக்குள் இணைந்த வாழ்க்கை, அவரை தலைவராகவும் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோமா? நம்முடைய சமூகத்தில் ஒருவருக்கு ஒரு துன்பம் என்றால் நாமும் சென்று அவர்களோடு இருந்து அவருடைய துன்பத்தில் பங்கு பெறுகின்றோமா? அதோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்து கொடுத்த அந்த பணியை நான் எவ்வாறு செய்கின்றேன்,
என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில் எவ்வாறு செய்கின்றேன் என்று சிந்திப்போம். இந்த திருமுழுக்கு விழா புதிய ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கட்டும். ஆமேன். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை மலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். ஆவியின் திருமுழுக்கு கொடுக்கும் அன்பின் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் நல்ல ஆன்ம சுகத்தை கொடுத்து அவர்கள் திருச்சபையை நன்றாக நடத்தி செல்ல வேண்டிய அருட்கொடைகளை பொழிந்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையினால் உலகை வெல்ல அழைக்கும் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், உமது கட்டளைகளை கடைபிடித்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழவும், பங்கு குருக்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படவும், உமது தூய ஆவியின் ஆற்றலாலும் நம்பிக்கையாலும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்று இருந்தவரை பார்த்து எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று கூறிய இறைவா, பலவிதமான நோயினால் தத்தளிக்கும் இந்த காலகட்டத்தில் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும் உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் என்ற குரலெழுப்பி மக்கள் சமாதானத்தோடும் நல்ல உடல் நடத்தோடும் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் நாயகனே இறைவா, எம் பங்கிலும் உலகிலும் மரித்து போன அனைத்து ஆன்மாக்களையும், குறிப்பாக யாரும் நினையாத அந்நிய ஆன்மாக்களையும் மோட்ச பாக்கியத்தில் சேர்த்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக இறைவனிடம் எடுத்து கூறுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே அனைத்துலக இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏழுபது வளன் பையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பத்தை மக்கோப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே அனைத்துலக இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏழுபது வளன் பையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமான இந்த ரசத்தை மக்கோப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையது மாறை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவரை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் நும் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வால் யோர்தான் ஆற்றில் புதிய திருமுழுக்கு நீர் குறித்து காட்டினீ. அதனால் விண்ணகத்திலிருந்து வந்த குரல் அவர் வழியாக உம்முடைய வார்த்தையை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தீ. மேலும் தூயாவி புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெய் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்றிய அனுப்பியதை அறிய செய்தீ. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இவ்வ மண்ணுலகில் இடையிறாது உமது மாட்சி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கைகளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழிய புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்து மரமருள உமென்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, மண்ணுலகிலும் நிறைவேறுக. தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளை உம் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். இதோ நான் கண்டேன், சான்று பகிர்ந்தேன், ஏனெனில் இவரே இறைமகன் என்று யோவான் இவரை பற்றி கூறினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உம் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள்
உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்பிற்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஞாயிறு அறிவிப்புகள். வார நாட்களில் காலை 6:30 மற்றும் 7:30 மணிக்கு திருப்பலிகள் நடைபெறும். புதன்கிழமை காலை 6:30 மணிக்கு கொங்கிரியிலும் 7:30 மணிக்கு கொங்கிரியிலும் திருப்பலி நடைபெறும். ஸ்டார்ட் ஃப்ரம் பிகின். ஞாயிறு அறிவிப்புகள். வார நாட்களில் காலை 6:30 மணிக்கும் 7:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். புதன்கிழமைகளில் காலை 6:30 மணிக்கு கொங்கனியிலும் 7:30 மணிக்கு தமிழிலும் திருப்பலி நடைபெறும். மாலையில் குருக்கள் வீடுகள் சந்தித்து திருநன்மை வழங்குவார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு கொங்கனியிலும் காலை 9 மணிக்கு தமிழிலும் அதைத் தொடர்ந்து 10:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலி ஆன்லைன் மூலமாக நடைபெறும். குழந்தைகளை எதிர்பார்த்திருக்கும் பெற்றோர்களுக்கான வகுப்புகள் ஜனவரி மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் சனிக்கிழமைகளில் மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். புது நன்மை வாங்கக்கூடிய பிள்ளைகளுக்கான திருப்பலி வரக்கூடிய சனிக்கிழமை 16 தேதி மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். இந்த திருப்பலியில் புது நன்மை பெறக்கூடிய பிள்ளைகளும் அவருடைய பெற்றோர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். அதுபோல உறுதி பூஸ்தில் வாங்கக்கூடிய பிள்ளைகளுக்கான திருப்பலி ஜனவரி மாதம் 30 தேதி 5 மணிக்கு நமது ஆலயத்தில் பிஷப் டாமினிக் சாவியோ ஃபெர்னாண்டஸ் அவர்கள் அந்த உறுதி பூசல் கொடுக்க வருவார்கள். நம்முடைய பங்கில் பைபிள் கிளாஸ் ஆரம்பமாயிருக்கின்றது. ஆங்கிலத்தில் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும். நம்முடைய பங்கில் பைபிள் குவெஸ் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் பைபிள் குவெஸ் இருக்கும்.
இந்த மாதம் ஜனவரி மாதத்திற்கு ஒன்று மற்றும் இரண்டு குறிப்பேடுகள் இந்த நூலிலிருந்து பைபிள் குவிஸ் வினாடி வினா எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நூலை நீங்கள் படித்து அதை தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த A503 ஸ்ரீராம் சம்பத் காமராஜ் நகர் தீன் டோங்கிரியில் வசிக்கும் தந்தை ஆந்தனிராஜ், தாய் சவுந்தர லில்லி சந்திரா இவர்களின் மகன் ஜேசு பொன் ஜெய லாரன்ஸுக்கும், சென்னை முடிச்சூர் பங்கை சார்ந்த 123A நேதாஜி நகர் முடிச்சூர் சென்னையில் வசிக்கும் தந்தை ஆண்டனி தைனேஷ், தாய் பொனிபாஸ் இவருடைய மகள் A. ஆண்டனி வினோபாவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இதில் இது முதல் அறிக்கை. திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பி அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலியில் தள்ளி பழிவாங்க கொதித்தலும் அசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். அசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும் இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கே சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அப்ப
எங்கள் காயங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணும்